அப்படி என்னடி இடம் இருக்கு? பொறுத்திருந்து பார். எங்க கூட்டிட்டு போறான்னு சொல்லாமலேயே போறா? பெத்த அம்மா கிட்டயே சஸ்பென்ஸ் வைக்கிறான். கண்மணி இவ்ளோ மோசமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அரசதி, அவளை பத்தி தான் இந்த ஊர் உலகத்துக்கே தெரியுமே. அவளை பத்தி எல்லாம் யோசிச்சு நீ ஏமா உன் நேரத்தை வேஸ்ட் பண்ற? ஆமா ரசதி, எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? பேசாம விடு. மா ரசதி, நீ ஏமா ஐஸ்வர்யாவோட அப்பா அம்மா கிட்ட நேரா பேசணும்னு நினைக்கிற? ஏன் அவங்கள்ட்ட போன் பண்ணியே இந்த விஷயத்தை சொல்லிரலாம்ல? ஆமா ரசதி, ஃபோன்ல சொல்றதுதான் சரி. இவ்ளோ பெரிய விஷயத்தை ஃபோன்ல எப்படி நான் சொல்ல முடியும்? நேர்ல சொன்னதா சரியா இருக்கும். நான் அதுக்காக சொல்லலமா. அவங்க மூணு பேருமே இப்ப எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. நீ அவங்கள நேர்ல பார்த்து சொல்றதுக்குள்ள கண்மணி நம்மள பத்தி ஏதாவது எடக்க முடக்க அவங்கட்ட சொல்லி வச்சிட்டான்னு வை. அப்புறம் நீ என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்கம்மா. ரசதி, அழகு சொல்றது சரிதான். அந்த கண்மணி என்ன வேணாலும் பண்ணுவா. நீ முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு. சரிம்மா. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. ஐஸ்வர்யா, கடக ராசி, பூச நட்சத்திரம். ஐஸ்வர்யா நாமதே சே கடக ராசி ஜாதாயாஹ யோஹசோ குடும்பயோஹ அஷ்டோத்திர பூஜாம் ஜாதகே. ராசதி தான் ஃபோன் பண்றா. கண்மணி சொன்ன மாதிரியே ஃபோன் அட்டெண்ட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. எடுக்கவே இல்ல மா. திரும்ப ட்ரை பண்ணுமா? அஷ்டோத்திர பூதாம் சாத்தக ரிஷியே ஓம் ஸ்ரீமான் தேவாவு ஸ்ரீ மகாராஜே நமோ மா சரேஸ்வரே நமோ. யாருங்க இந்த சம்பூதாய? இது ராங் கால். தேவகாரிய சமூக நீ சாமி கூப்பிடு. ஃபோன் பண்ணா கட் பண்றாரு. ஏதாச்சும் முக்கியமான வேலையா இருப்பாரோ? ரசதி, நீ திரும்பவும் கூப்பிடு. ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் அவங்க திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அவங்க போன் எடுக்க சான்ஸ் இருக்குமா? ஆமாண்ணா. பேசாம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். திரும்ப கட் பண்றாரு. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்போ ஐசுக்கு கால் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளு. சரிண்ணா. தேவின் நீனமாவும் ஜெகஜன நீனமாவும். ஐ ராசதி அக்கா, குடு சாமி கும்பற நேரத்துல போன பேசிட்டு பேசாம சாமி கும்பிடு, அப்புறம் பேசிக்கலாம். ஐஷுவும் கட் பண்றா. அவ போனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்ப அந்த கண்மணி நம்ம நினைச்ச மாதிரியே அவங்கள்ட்ட உன்னை பத்தி ஏதோ தப்பா சொல்லியிருக்கா, அதனாலதான் அவங்க யாருமே உன் போனை எடுக்கல. இத பாரு ரசதி, இனிமே அவங்களுக்கு போன் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. நேர்ல அவங்க வந்ததும் பேசிக்கலாம். என்னது எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. இந்த நேரத்துல மாமாவும் கூட இல்ல. மாமா கிட்ட பேசினாவாச்சும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்.